எந்த டைரக்டரோட திரைப்படத்துல அத நடிக்க விரும்புறீங்க? வெற்றிமாறன் சார். தமிழ் அண்ணன் மேல வச்ச பெரிய நம்பிக்கை தான் முருகன் வந்து இவனால முடியும் அப்படினு ஊக்குவிச்சது தமிழ் அண்ணன் தான். இந்த கதாபாத்திரம் என்ன பண்ண போகுது அப்படின்றது மாதிரி ரொம்ப சாஃப்ட்டா சொல்வாரு. இந்த மாதிரி பண்ணலாம், இப்படி பண்ணா நல்லா இருக்கும். ரொம்ப கைடன்ஸ் பண்ணுவாரு சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல. நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு. நீலாம் என்ன பண்ண போற அப்படின்ற கிரிட்டிசிசம்லாம் வந்துச்சு. சோ அதெல்லாம் தாண்டி அவர் வந்து என்ன வந்து மிரட்டற மாதிரி ஒரு சீன், சட்டை பிடிச்சி இழுத்துட்டு அடிக்கிற மாதிரி ஒரு சீனு. அது வந்து எல்லாரும் வந்து நடிக்க சொன்னாங்க. பயப்புற மாதிரி நடினாங்க. நான் உண்மையாகவே பயந்துட்டேன். ஏன்னா அவர் வந்து எதுக்கு நிற்கிறார், நான் இப்படி பார்க்குறேன், உன்னை பார்த்தாலே சிரிப்பு வருது, காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் நான் அதெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடு பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சார். வணக்கம். வணக்கம். தானக்காரன் படத்துக்கான வாய்ப்பு எப்படி கிடைச்சி? அதுதான், நான் என்னோடய ஆரம்ப காலகட்டத்தில் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது நான் சண்டேஸ் ஆனால் கிரிக்கெட் விளையாடுவோம். ஸோ அப்போ எனக்கு ஒரு நண்பர் அறிமுகமானார், கிஷோர்னு சொல்லி. அவர் வந்து தமிழ் அண்ணன்கிட்ட வந்து அப்போ ஏடியாக இருந்தார். ஸோ அவர் வந்து என்ன சொன்னார்னா, அப்போ அந்த ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்ருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குன்னா நான் வேணால் கேட்டு பார்க்குறேன், உங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க, உங்களுக்கு அவங்க கூப்பிடுவாங்க, ஓகேண்ணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா ஆடிஷன் போயிருந்தேன் 2017. தமிழ் அண்ணன் 2017 மீட் பண்ணேன். 2017 மீட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் தமிழ் அண்ணன் கூட இருந்த பாண்டிங் தான் தானக்காரன். இந்த படத்தில் முருகன் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் நடிக்கும் பொழுது வந்து ரொம்ப சவாலானதாக இருந்திருக்கும். ஏன்னா வந்து ஓடுறது, குதிக்கிறது, உங்கள் கிட்டத்தட்ட உங்களுடைய உடல் தான் வந்து அந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம்னு கூட சொல்ல முடியும். எப்படி இருந்துச்சு முருகன் கதாபாத்திரமாக வந்து வாழ்ந்த அந்த காலம்? இல்லை, உண்மையாகவே ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்கிரிப்டு அண்ணன் கொடுக்கும்போது நான் படித்தேன். ஸோ அப்போ அந்த 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 கதாபாத்திரத்தோட வெயிட்டேஜ் என்னன்னு தெரிஞ்சது, அதோட இன்டென்சிட்டி என்னன்னு தெரிஞ்சுது, அந்த கதாபாத்திரம் என்ன ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் அந்த ஸ்கிரிப்டுக்குன்றது தெரிஞ்சுது. அது படிக்கும்போதே புரிஞ்சுது எனக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு பேஷனை நோக்கி ஓடுறோம், சினிமாவில் நடிக்க வந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி சேலஞ்சு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுவும் எனக்கு முதல் படம் இது தான், தானக்காரன் தான் முதல் படம். ஸோ அந்த முதல் படத்தில் இவ்வளோ பெரிய அனுபவம் கிடைக்குதுன்றது வந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ அங்கே வேலூரில் ஷூட்லேயுமே கூட அந்த சில வெயில், ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி தான் வெயில் இருக்கும். ஸோ அங்கே வந்து இந்த மார்ச் பாஸ்ட்டு, ட்ரில்லு, இந்த ஓடுறது அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பழகிடுச்சு எனக்கு. ஏன்னா இங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக நான் கிரிக்கெட் ஆடுறதுனால எனக்கு அந்த ஓட்டங்கள்லாம் எனக்கு சரியாக வந்துடுச்சா. ஸோ அதனால் அங்கே பெரிய சவாலாக இல்லை. பட்டு இருந்துச்சு, சவால் இருந்துச்சு. ரொம்ப பெரிய நான் எதிர்பார்த்த சவால்களாக எதிர்பார்க்கல. படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நீங்கள். திரைக்கதையில் வந்து முருகனை மையப்படுத்தி தான் வந்து ரெண்டாவது பகுதி, படத்தோட ரெண்டாவது பகுதி முழுக்கவே போகும். முருகன் மனசு வந்துடக்கூடாது, முருகனுக்கு இப்படி ஆகிடக்கூடாது, நிறைய இப்போ பிரச்சனைகள் தான் சார். எப்படி இவ்வளவு டைமென்ஷனான ஒரு கதாபாத்திரத்தை உள்வாங்கினீங்க? கண்டிப்பாக சார், இது வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார். ஏன்னா நான் ஆடிஷன் பண்ணும்போது நான் பர்ஃபெக்டாக பண்ணனான்னு எனக்கு உண்மையாகவே தெரியாது. என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா நான் பர்ஃபெக்டாக பண்ணல. ஏன்னா எனக்கு புதுசு. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்ன்றப்போ என் ஃப்ரெண்டு கேமரா பிடிப்பார், அவர் எடிட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்மளுக்குள்ளே இருக்க அந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்க பண்ணுற விஷயங்கள் வேறு. ஸோ நான் வந்து அதையும் தாண்டி நான் புதுசாக தமிழ் இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். அந்த டீமுக்காக நான் என்ன பண்ண போகிறது எனக்கு தெரியல, எனக்கு சுத்தமாக. ஸோ அந்த அப்போ நான் அவங்க ஆடிஷன் சொல்லும்போது நான் சரியாக பண்ணனான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் வந்து அவங்க அந்த ஆடிஷனில் கொடுத்த டைலாக் வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இதில் வந்து நம்ம செலக்ட் ஆகிறோம் இல்லை, அட்லீஸ்ட் இந்த ஆடிஷன் இந்த டைலாக் வந்து நம்ம வந்து பேசி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து ரெடியானேன். ஸோ அப்போ அந்த டைலாக்லேயே டோட்டலாக வந்து உங்களுக்கு முருகனோட கேரக்டர் என்னன்றது உங்களுக்கு டோட்டலாக தெரிஞ்சிடும். ஸோ அப்படி ரெடியானது தான். அப்புறம் தமிழ் அண்ணன் மேலே வச்ச பெரிய நம்பிக்கை தான் முருகன் வந்து வெளியில் இந்த படத்தில் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு புதுமுக நடிகராக எனக்கு வந்து இவ்வளோ பெரிய கதாபாத்திரம் தந்து இவனால் முடியும் அப்படின்னு ஊக்குவிச்சது தமிழ் அண்ணன் தான். இயக்குனர் தமிழ் வந்து அவருக்கு இது முதல் படம், உங்களுக்கும் இது முதல் படம். அவர் ஸ்பாட்டில் எப்படி இருப்பார்? ஒரு நடிகர்கிட்ட நடிப்பை வாங்குறதுக்கான அவரோட உத்திகள் என்னவாக இருக்கும்? என்ன சார் அவரு அவரை மாதிரி ஒரு டவுன் டு எர்த் पर्सन வந்து ஐ மீன் நான் பார்த்தது இல்ல பார்த்து ஐ மீன் சந்திச்சுக்கோனா இந்த இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி டவுன் டு எர்த் पर्सन நான் முதல்ல பார்த்த மனிதர் அவர்தான் ஒரு விஷயம் கன்வே பண்றாருன்னா அது நமக்கு புரியற மாதிரி தான் சொல்வாரு இந்த இந்த கதாபாத்திரம் என்ன பண்ண போகுது அப்படிங்கற மாதிரி ரொம்ப சாஃப்ட்டா சொல்வாரு இந்த மாதிரி பண்ணலாம் இப்படி பண்ணா நல்லா இருக்கும் ரொம்ப கைடன்ஸ் பண்ணுவார் சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க நடிச்ச முதல் படம் வந்து OTT ல வெளியாவது குறித்து நீங்க என்ன நினைச்சீங்க இல்ல சார் ஐ மீன் எங்க வீட்லயே ப்ரீவியூ ஷோ பார்த்தாங்க எங்க அப்பாலாம் அவங்க சொன்னதுமே அதுதான் இந்த படம் தியேட்டர்ல வந்திருக்கலாம் பட் எங்க வீட் ஃபேமிலில எல்லாமே தியேட்டர்ல தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் சூழ்நிலை OTT அமைஞ்சிருச்சு நாம எதுவும் பண்ண முடியாது சினிமால நடிக்கிறதுக்காக எத்தனை ஆண்டு காலமான முயற்சி இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு ஒரு 10 ஆண்டு கால முயற்சி வெற்றி அடைஞ்சதா நான் பார்க்கறேன் சார் சோ பெரிய லாங் ஜர்னி ரொம்ப பெரிய ஓட்டங்கள் அது நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு நீலாம் என்ன பண்ண போற அப்படிங்கற கிரிட்டிசிசம்லாம் வந்துச்சு சோ அதெல்லாம் தாண்டி ஒரு முதல் படியில நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ அவங்க கிரிட்டிசிசம் பண்ணவங்களும் எனக்கு உதவி இருக்காங்க அவங்கள எனக்கு ஊக்குவிச்சனால தான் நான் வந்து இவ்வளவு தூரம் முதல் படியே வெற்றி அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கு சார் முருகன் கதாபாத்திரமா இருக்கட்டும் அறிவு கதாபாத்திரமா இருக்கட்டும் சித்தப்பா இந்த மாதிரி எல்லாருமே தனித்தனி உலகம் இருந்த கதாபாத்திரங்கள் இல்லையா குறிப்பா அறிவுக்கும் முருகனுக்குமான உறவு வந்து ரொம்ப பாண்டிங் ஆனது விக்ரம் பிரபுவுக்கும் உங்களுக்குமான படப்பிடிப்பு அனுபவங்கள் அப்படின்னு கண்டிப்பா சார் நான் நிறைய இன்டர்வியூலயே அதை சொல்லியிருக்கேன் ஒரு நல்ல பாண்டிங் சார் ஒரு ஒரு பிரதர்ஹுட் ஒரு ஃப்ரெண்டா வந்து நல்லா ஏன்னா ஒரு டே 1ல இருந்து 55 நாள் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்தோம் சோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவார் நான் அவர்கிட்ட எதனா கேள்வி கேட்டிட்டே இருப்பேன் பர்சனலா அவரோட ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்பேன் அவர் சொல்லுவார் அப்புறம் நீங்க சொன்ன அந்த சீன் இருக்கு இல்லீங்களா அறிவு கிட்ட முருகன் கேரக்டர் பேசுற சீன் சோ அந்த சீனுமே அவர் வந்து நிறைய இன்புட் கொடுத்தாரு இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படினு சோ ஏனா அந்த சீன்ல வந்து ஸ்கோப் எனக்கு தான் இருந்தாலுமே அவர் எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படினாரு சோ அது வந்து உண்மையாவே பெரிய பாண்டிங் தான் அவர் இந்த படம் பார்த்துட்டு என்ன விஷ் பண்ணாரு சோ ஒரு நல்ல பாண்டிங் தான் சார் எனக்கு அவருக்கும் பொதுவா பருமனான உடல் கொண்ட நடிகர்களை வந்து தமிழ் சினிமா என்ன பண்ணணும்னா ஒரு நகைச்சுவை கதாபாத்திரமா மாத்துறதுக்கான முனைப்போடு தான் இருக்கும் உங்களுக்கு அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா நான் ஒரு நகைச்சுவை நடிகராக ஆக வேணும் அப்படிங்கிறது இருக்கா இல்ல சார் இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா எந்த ஒரு கேரக்டரா இருந்தாலும் அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் தர மாதிரி நடிக்கணும் அது ஹியூமரா இருக்கட்டும் ஒரு சென்டிமெண்டா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா ஒரு பாதையில போணும்னு நினைக்கிறேன் பட் அதுக்கு அப்புறம் என்ன நடக்கிறது முதல் படத்திலேயே லால் மாதிரியான பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் நடிக்கிறது அதுக்கு அப்புறமா அந்த அந்த எதிர்கதாபாத்திரத்தை புரிஞ்சுக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது லால் என்ன சொன்னாரு ஷூட்டிங்ல வந்து நீங்களும் லாலும் ஏதாவது பேசிக்கிட்டீங்களா இல்ல லால் சார் கூட எங்களுக்கு அந்த அளவு கான்வர்சேஷன் இல்லை பட் சீன்ஸ் நிறைய இருந்துச்சு எனக்கும் லால் சாருக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் தடவை நான் லால் சாரை பார்க்குறேன் அவர் வந்து என்னை வந்து மிரட்டுற மாதிரி ஒரு சீனு ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு அடிக்கிற மாதிரி ஒரு சீனு அது வந்து எல்லாரும் வந்து நடிக்க சொன்னாங்க பயப்படுற மாதிரி நடினாங்க நான் உண்மையாக பயந்துட்டேன் ஏன்னா அவர் வந்து எதிர்க்க நிற்கிறார் நான் இப்படி பார்க்குறேன் எனக்கு பயம் வந்துருச்சு எனக்கு உண்மையாக பயம் வந்துருச்சு அவர் அப்புறம் இன்கேஸ் அவர் உண்மை தெரியாமல் கைப்பட்டுருச்சுன்னா கூட அவர் வந்து சாரி கேட்பார் ரொம்ப ஹம்புலாக தான் பண்ணுவார் பட் அவர்கிட்ட வந்து அந்தளவு கான்வர்சேஷன் பண்ண முடியல அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் கேட்க முடியல அதுக்கான டைமும் இல்லை அந்த டைமில் அவர்கிட்ட பேசுறது எந்த கதாபாத்திரத்தை பிடிச்சிச்சு மதியா ஈஸ்வரமூர்த்தியா அறிவா எல்லா கதாபாத்திரமும் பிடிச்சதுக்கா இருக்குது ஸோ எல்லா கதாபாத்திரம் ஏன்னா தனித்தனியான ஒரு கதாபாத்திரங்கள் ஸோ இப்போ அறிவு கேரக்டர் வந்து ஒரு விஷயம் பண்ணணும் ஈஸ்வரமூர்த்தி கேரக்டர் ஒரு விஷயம் பண்ணணும் ஸோ இது நம்மளுக்கு எல்லாமே அந்த படத்தில் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு எல்லா கேரக்டருமே ரொம்ப பிடிச்சிருந்தது சினிமாவுக்காக முயற்சி செய்கிற காலகட்டம் வந்து நிறைய சலிப்புகள் நிறைய அவமானங்கள் இதெல்லாமே வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கு ஒரு படத்தில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படி ஏதாவது கசப்பான அனுபவங்கள் இருக்கா இல்லை சார் அந்த மாதிரி எதுவும் இல்லை சார் பட்டு நம்ம அந்த ஃபோட்டோ கொடுக்குறோம் போட்ட சில இடத்துலலாம் வாய்ப்பு இருந்தோம் நம்மளால் போக முடியாது ஸோ அந்த மாதிரி தான் இருக்கே தவிர சில டைமில் நான் ஆடிஷன் ஒழுங்காக அட்டன் பண்ணியே நான் செலக்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் கசப்பான அனுபவங்கள்னு பார்த்தீங்கன்னா அப்படி எனக்கு பெருசாக இல்லை நம்மளோட முயற்சி தான் சார் முயற்சி தான் பண்ணுறோம் ஸோ எனக்குன்னா ஒரு நாள் அது பே பண்ணுன்ற ஒரு விஷயம் நம்பினேன் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் இருந்தாங்க ஸோ நான் அதை நம்பினேன் டோட்டலாக நம்மளோட எஃபர்ட் போடுவோம் கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும்ன்றதை நான் கம்ப்ளீட்டா நம்பினேன். இனிமே கார்த்திக் கண்ணனா அல்லது தானக்காரன் முருகனா அடுத்த படத்தோட டைட்டில் கார்டில் எப்படி வரப்போகுது தெரியல சார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் தானா முருகன் வைங்க அப்படின்றாங்க. ஸோ அது அடுத்த படத்துக்கான வாய்ப்புகள் வந்திருக்கும் இல்லையா? இந்த படம் வந்து இப்போ ஒரு 3 நாள் ஆயிடுச்சு, நிறைய பேர் பார்த்துருப்பாங்கள்ல? பார்த்தாங்க சார், எனக்குமே கால் பண்ணாங்க. கொஞ்சம் இந்த ஒரு வாரம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் சார். இப்போதைக்கு ஒரு கம்பெனி கால் பண்ணாங்க. இன்னும் நிறைய கால்ஸ் வரணும்னா வெயிட் பண்ணோம். புதிய பட வாய்ப்புகளுக்காக தானக்காரர் முருகன் காத்திருக்கிறார் அந்த மாதிரி தான் சார். வீட்டில் என்ன சொன்னாங்க? ஏன்னா நீங்கள் முன்னாடி ஒரு தொழில்நுட்பத்துறையில் இருந்து சினிமாவுக்கு வந்தீங்க, முட்டா வேலை இல்லாமல் போயிடுச்சு. சினிமா தான் முழு நேர வேலையாக இருக்கும்பொழுது வீடு எப்படி இந்த படத்துக்கு எதிர்வினையாட்டுச்சு? அவங்களுடைய பாராட்டு எப்படி இருந்துச்சு சார்? கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சார். எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் குடும்பமே எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் இவனால் ஏதோ ஒரு விஷயம் பண்ண முடியும்னு தெரியும். அவங்களும் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க. ஏன்னா நார்மலாக வந்து நான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்றப்போ அவங்களும் எனக்கு எதிர்ப்புலாம் தெரிவிக்கலை. ஏன்னா நான் படம் பண்ணிட்டேன், அவங்க நம்பினாங்க ஃபஸ்ட்டு என்ன. ஸோ அவங்களோட நம்பிக்கை தான் இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்திருக்கு. தானக்காரன் படம் வந்து உங்களுக்கு பெரிய அடையாளத்தை தந்துருச்சு. இதுக்கப்புறமா இந்த மாதிரியான கதாபாத்திரம் பண்ணணும் அப்படின்னா லட்சிய கதாபாத்திரங்கள்னு ஒன்று இருக்கும் ஒரு நடிகனுக்கு. நடித்தா இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் நடிக்கணும் அப்படின்ற கதாபாத்திரம் என்ன தமிழ் சினிமாவில்? இல்லை அப்படி இல்லை சார். பட் ஆனால் எனக்கு வந்து என்னோடய ஃபிசிக்கை வச்சு, என்னோடய ஃபேஸை வச்சு வந்து நீ இன்னோசென்ட்டாக இருக்க, உன்னை பார்த்தாலே சிரிப்பு வருது, காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் நான் அதெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடு பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சார். அதை நான் ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே ட்ரை பண்ணோம். பட் அதுக்கான ஸ்கிரிப்ட் வேலையை அமைஞ்சுது. பட் எங்ககிட்ட காசு இல்லை, ஃபினான்ஸ் இல்லை, அதனால் எங்களால் அது பண்ண முடியல. ஒரு நெகட்டிவ் ஷேடு பண்ணணும்னு ஆசை சார் எனக்கு. இந்த ஃபுல் மெட்டல் ஜாக்கெட் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட உங்களோட தோட்டத்திலேயே இருக்கக்கூடிய, உங்கள் கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அதில் இருப்பார். அந்த படம் பார்த்தீங்களா? தானக்காரனுக்கு முன்னாடி பார்த்தீங்களா? இல்லை சார், நான் தானக்காரன் முன்னாடி பார்த்துருக்கேன். அந்த கேரக்டரையுமே நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் அந்த கேரக்டரையும் உள்வாங்கி பண்ண தான் நம்புகிறேன் நான். ஏன்னா அந்த கேரக்டருமே கொஞ்சம் இன்னசென்ட்டாகவே இருக்கும், பிஹேவ் பண்ணும். கிரவுண்டில் ஓடும் பொழுது இந்த பனிஷ்மெண்ட் வாங்கும் பொழுதெல்லாம் சரியாக வந்து அப்படியே இதாக இருக்கும். அதே மாதிரி அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த டாய்லெட்டில் வந்து சுட்டுக்கிறதுக்கு முன்னாடி டைலாக் பேசும். ஸோ அதுவுமே எனக்கு இம்ப்ரெசிவாக. ஸோ அந்த கேரக்டருமே கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டேன். எந்த நடிகரோட நடிக்கணும், கூடவே நடிக்கணும் அப்படின்னு விரும்புகிற நடிகர் யார் தமிழில்? கண்டிப்பாக எல்லா நடிகர்கள் கூடயும் நடிக்கணும் தான் சார். ஏன்னா இப்போ தான் நான் அறிமுகம் ஆயிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் எல்லோரு கூடயும் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். சினிமாவில் உங்களை மாதிரி புதுசாக முயற்சி செய்கிறாங்க இல்லையா, திரைப்படங்கள் நடிக்கிறதுக்காக முயற்சி செய்யக்கூடிய நடிகர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன? நான் சொல்கிறது ஒரே விஷயம் தான் சார். ஒரு விஷயம் வந்து நம்பி பண்ணுங்கள். நம்பினா கண்டிப்பாக அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் எப்போவுமே வந்து நம்மளை பாசிட்டிவாகவே வச்சுக்கணும், பாசிட்டிவாகவே எடுத்துகிட்டு போகணும். அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லதாகவே நடக்கும். ஹார்ட் ஒர்க் போடணும். ஸோ இதுதான். ஏன்னா நான் அட்வைஸுன்றதை விட இதை நான் ஃபாலோ பண்ணேன். நான் நம்பினேன் ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும்னு நம்பினேன். டெய்லி நம்பினேன், அதை பற்றி நினைப்பேன். டெய்லி காலையில் தூங்கி எழுச்சோடனே நினைப்பேன். ஸோ இது நடக்கணும் நினைப்பேன். ஸோ அதான் சொல்லுவாங்க சார், எண்ணம் போல் வாழ்க்கைன்னுவாங்க. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடந்துச்சு, நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நடிக்கிறது அப்படின்றது நமக்கு ஒன்று இருக்கும், நடிப்புனா இதுதான் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் தானக்காரன் மாதிரி ஒரு பட ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இது இவ்வளவு போதும், இந்த மாதிரி போதும் அப்படின்னு. நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட நடிப்புக்கும் உண்மையிலுமே வந்து சினிமா விரும்பக்கூடிய நடிப்புக்குமான வித்தியாசம் உணர்ந்துருக்கீங்களா? கண்டிப்பாக உணர்ந்துருக்கேன் சார். நம்ம புரிஞ்சுக்கிட்ட நடிப்புக்கும் சினிமாவுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது சார். நம்ம ஆக்சுவலாக அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் சார் எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு நடிப்போம். டைலாக் வந்துருச்சுன்னா கூட நம்ம எதனா ஒரு டைலாக் போட்டுருவோம். ஸோ அங்கே வந்து நம்ம ஸ்கிரிப்டட் பிரகாரம் தான் பேசணும். அங்கே முன்னே என்னென்னா சார் பெரிய வித்தியாசம் நான் என்ன ஃபீல் பண்ணால், இங்கேனா 2 பேர் தான் பார்ப்பாங்க, ஷார்ட் ஃபிலிம்னா 2 பேர் பார்ப்பாங்க. பட் நான் அங்கே வந்து க்ரௌடு ஒரு 50-60 பேர் சேர்ந்து நம்ம நடிக்கிறத பார்ப்பாங்க. ஸோ அதுவே எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக வந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு சார். இந்த தானக்காரன் படத்துக்கு அப்புறமா நிறைய வாய்ப்புகள் வரும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இன்னசென்ஸான முகத்துக்கு அதுக்கு எதிர்மாறான ஒரு கதாபாத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அப்படின்னா எந்த டைரக்டரோட திரைப்படத்தில் அதை நடிக்க விரும்புகிறீங்க? வெற்றிமாறன் சார், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர்கிட்ட அந்த மாதிரி கேரக்டர் இருந்தால் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்படி சொல்லலாமா, தானக்காரன் முருகன் வெற்றிமாறனுக்காக காத்திருக்கிறார் அப்படி இல்லை சார்? நான் தான் சார். அதான் நீங்கள் தான் காத்திருக்கீங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் சார் நான் வந்து நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ என் கூட இருந்த ஸ்கூல் நண்பர்கள் சுதர்சன், ஹேம்குமார், சசி, சந்துரு, முருகா அப்படின்னு சொல்லி, ஸோ தேவானந்த், ஸோ இவங்களாம் வந்து பயங்கரமாக ஊக்குவிச்சாங்க. அண்டு பெரிய தேங்க்ஸ் வந்து இந்த படத்தோட ஏடி டீம் சார், ஷோபன், ராஜா, யுவராஜ், ஜம்பீத், பாக்கியான, தீனான, ஸ்னேகிதன் சார், ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சார். ஏன்னா இந்த முருகன் கேரக்டருக்கு அவங்களுமே ஒரு பெரிய ஒத்துழைச்சாங்க. அவங்களுமே வந்து நிறைய, இப்போ நான் சில டைம்லலாம் ஓட முடியாமல் கஷ்டப்படும் போதுமே அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. டைலாக் சொல்கிறதா இருக்கட்டும், அவங்க என்னை வந்து மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணாங்க. அவங்க ஷூட்டிங், ஐ மீன் சீன் போகிறதுக்கு முன்னாடி மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணாங்க. ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார். அவங்க ஸ்டார்ட் ஃப்ரம் இங்கேருந்து ஷூட், ஆடிஷன் அட்டன் பண்ணதுலேருந்து ஷூட்டு முடிக்கிற வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஏடி டீம். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி. நன்றிங்க.